ஹலோ பிவான் நான் மதன் கௌரி நம்ம இவ்வளோ நாள் வந்து கொரோனா வைரஸ் காற்றுல பரவுதுன்னு கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் பரவுது அப்படின்னு சொன்னாங்க இப்போ புதுசாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட் மூலியமாக பரவலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது எதுனால அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்கிற ஒருத்தங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்திருக்கு அங்கே இருந்து ஒரு பன்னெண்டு ஃப்ளோர் மேல இருக்கிற இன்னொரு ஒரு வீடு அந்த வீடு வந்து வேகண்டா இருக்குது அங்கே ஆட்கள் கூட கிடையாது ஆனா அந்த பாத்ரூம்ல வந்து கொரோனா வைரஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த ட்ரைனேஜ் மூலியமா டாய்லெட்ல வந்து கொரோனா வைரஸ் பரவும் இன்னும் டீடெயில் எப்படி அப்படிங்கறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ரெண்டாவது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சுஷாந்தோட கேர்ள் ஃபிரெண்ட் ரியா சக்கரவர்த்தி இருந்துகிட்டு சுஷாந்தோட நிறைய பணத்தை வந்து அவங்க எக்ஸ்பிளோட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து இன்ஃபேக்ட் சுஷாந்தோட டெபிட் கார்டு இருக்கும்ல அந்த ஏடிஎம்ல எல்லாம் ஸோ அந்த கார்டோட பின் வரைக்கும் வந்து ரியா சக்கரவர்த்திக்கு தெரியும் அது வந்து அவங்க அவங்க மட்டும் யூஸ் பண்ணாம அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களோட தம்பிகளெல்லாம் வந்து சுஷாந்தோட பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருக்கு நார்காட்டிக் பியூரோ இருந்துகிட்டு ரியா சக்கரவர்த்திக்கு வந்து பிளட் டெஸ்ட் வேறு பண்ண அது அதிகனால அப்படிங்கிறத பாக்கப்போறோம் அண்ட் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டுல தான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இவ்வளோ நாள் வந்து அமெரிக்காவும் சைனாவும் இருந்துகிட்டு வாயில்தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பட் இப்போ லேட்டஸ்டா இருந்துகிட்டு சை அமெரிக்கா வந்து சைனா வந்து சவுத் சைனா சி அப்படிங்கிற இடம் இது வரைக்கும் நிறைய டைம் பேசிருக்கோம் தெரியாதவங்களுக்கு ஒரு ரொம்பவே பிரச்சனைக்குரிய ஒரு கடல் பகுதி இந்த பகுதியில் வந்து சைனா வந்து நிறைய இடங்களில் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க பட் அமெரிக்கா இருந்துகிட்டு அவங்களோட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இடத்துல வந்து அமெரிக்கன் ஃபிளைட் வந்து ரெண்டு இப்போ ரீசெண்டாக பறந்துருக்கு இதுக்கு வந்து எதிரொலியாக சைனா இருந்துகிட்டு ரெண்டு மிசைல வந்து கடலுக்கு நடுவில் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வார்ன் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை அமெரிக்காவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவும் என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்காக இந்த மூணு விஷயத்தை தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பட் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகேவா சூப்பர் இப்போ நம்ம டாபிக் குள்ள போகலாம் க்ளாப் பண்ணியாச்சு ஓகேவா வாங்க போகலாம் பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் முதல்ல தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் கேஸஸ் என்னன்னு பார்க்க போறோம் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேஸஸ் ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் கொரோனா வைரஸ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இருந்தது இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளில் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேசஸ்க்கு மேலே அண்ட் ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஸோ இப்போ அடுத்து தமிழ்நாடோட கவுண்ட் பார்க்குறப்ப தமிழ்நாடு கண்ட்ரோலில் வச்சிருக்குதுன்னு தோணினாலும் இந்தியாவில் மற்ற இடங்களில் ரொம்பவே பிரச்சினைக்குரிய இடமா போய்ட்டுருக்குங்கிறத பார்த்துக்கோங்க மீன் வைல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ கேசஸ்ன்னு பார்த்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் வீட் பண்ணுங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் இது எப்படி நடக்குதுன்னே எனக்கு புரியலை சுற்றி சுற்றி வந்து டெய்லி வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதை தாண்டி போக மாட்டேங்குது அதுக்கு கீழேயும் போக மாட்டேங்குது ஸோ இந்த கவுண்ட் எடுக்கிறவங்க யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இது எப்படினு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுங்க ஹவு கேன் திஸ் பி த சேம் நம்பர் அது எனக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது பட் மீன்வேல் நான் சொன்ன மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டாய்லெட்டில் இருக்கிற கொரோனா வைரஸ் நம்ம அதை பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லை சிங்கிள் டே ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த் வந்து இந்தியா ரிப்போர்ட்ஸ் ஹையஸ்ட் சிங்கிள் டே ஆஃப் இன்க்ரீஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேசஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம டாய்லெட் மேட்ருக்குள்ளே போவோம் வாங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொரோனா வைரஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டாய்லெட்ல வரைக்கும் எப்படிடா தான் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து குவாங்ஸோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டி இது வந்து இந்தியா இங்கே இருக்குது சைனா இருக்குது அண்ட் சைனால இந்த இடத்துல வந்து குவாங்ஸோ அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது இதேடா இப்போ காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் என்ன நடந்துச்சுங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குவாங்ஸோ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சிட்டியில் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் இந்த அபார்ட்மெண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஃப்ளோர் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அபார்ட்மெண்ட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து ஒரு கீழ் ஃப்ளோரில் ஒரு இதில் இருக்காங்க இந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொரோனா வைரஸ் வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு இவங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல சைனா உங்களுக்கு தெரியும் பயங்கரமா வந்து இந்த குவாரண்டைன் பண்றது இந்த கொரோனா வைரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரிஸ் இது வரைக்கும் மேனேஜ் பண்ணதில் ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மத்த இடங்களில் வந்து கொரோனா வைரஸ் எங்கேயாவது வந்திருக்கா இல்லையா மத்தவங்களுக்கு வருதா இல்லையான்னு பாக்குறப்போ ஒரு பன்னெண்டு ஃப்ளோர் மேல ஸோ யோசிச்சு பாருங்க இவங்க இங்க இருக்காங்க இங்க இருந்து ஒரு பன்னெண்டு ஃப்ளோர் மேல இருக்கிற ஒரு வேக்கண்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் அதுல அந்த அந்த ஃபிளாட்ல யாருமே கிடையாது அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற பாத்ரூமில் வந்து அந்த பாத்ரூமோட அந்த அந்த சிங்க் இருக்கும்ல சிங்க்கில் எட்ஜஸ்ட்லலாம் வந்து கொரோனா வைரஸ் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு இது ஒரு இன்சிடென்ட் இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க ஃப்ளைட்டில் வந்து போயிருக்காங்க அவங்க ஃப்ளைட்டில் போயிருந்தப்போ வந்து அவங்க ஃபுல்லாக மாஸ்க்கு எல்லாமே ப்ராப்பராக எல்லா எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணி போயிருக்காங்க அவங்க கிட்ட இருக்கிறவங்க யாருக்கும் கொரோனா வைரஸ் கிடையாது அவங்க சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் கொரோனா வைரஸ் கிடையாது பட் அவங்களோட சீட்டில் இருந்து ஒரு பத்து சீட்டு பின்னாடி இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் அசிம்டமேட்டிக் கேஸ் அவங்க வந்து கொரோனா வைரஸ் இருந்திருக்கு ஆனால் அசிம்டமேட்டிக் இன்னும் டிடெக்ட் பண்ணப்படல அவங்களும் இவங்களும் வந்து காண்டாக்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை பட் ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃபிளைட்ல இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதன் மூலியமாக இவங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்குங்கிறது சந்தேகிக்கப்படுது பட் இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சார்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்போ வந்து ஹாங்காங்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஹாங்காங்ல கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு இந்த டாய்லெட் மூலியமா மட்டுமே வந்து சார்ஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி வந்து ஸ்பிரெட் ஆயிருக்கு இப்போ அகைன் வந்து எல்லாருமே பயப்படுறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கிற இடங்களில் வந்து கொரோனா வைரஸ் டாய்லெட் மூலியமா பரவ ஆரம்பிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் முதல்ல டாய்லெட் மூலியமா எப்படி ஸ்பிரெட் ஆகுது நம்ம பாத்ரூம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் யாரும் அந்த பாத்ரூம் வரது இல்லை நம்ம ஃபேமிலி மட்டும் தான் யூஸ் பண்றோம் கேட்டீங்கன்னா எல்லா பாத்ரூம் எஸ்பெஷலி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து கனெக்டட் த்ரூ த சேம் டிரைனேஜ் கரெக்டா ஒரு டிரைனேஜ் தான் வந்து கனெக்ட் ஆகுது அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொரோனா வைரஸ்ங்கிறது காத்துல பரவுது அண்ட் இந்த ஐரோசோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க குட்டி குட்டி வாட்டர் டிராப்லெட்ஸ் கொரோனா வைரஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது குட்டி குட்டி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மூலியமா வந்து இது காத்திலே வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குங்கிறது கேள்விப்படுறோம் சோ ஒருத்தங்க டாய்லெட் வந்து ஃபிளஷ் பண்றப்போ இது வந்து அந்த டிரைனேஜ் குள்ள போகுது இல்லை வந்து காத்து மூலியமா அந்த டிரைனேஜ் குள்ள வந்து வேற வேற இடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு டாய்லெட்டுக்குள்ள நம்ம வந்து கொரோனா வைரஸ் வந்தவங்க ஒருத்தங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை வந்து அதை வந்து ஃபிளஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த ஐரோசோல்ஸ் வந்து அந்த ரூமுக்குள்ளே கூட ரொம்ப நேரம் இருக்கலாம் எஸ்பெஷலி க்ளோஸ்ட் இடங்கள்ல வந்து கொரோனா வைரஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகும் வெயில் படாமல் டாய்லெட் மாதிரி ஒரு இடங்களில் வந்து இன்னுமே சஸ்டெயின் ஆகும் தெரிய இருக்கு இந்த டாய்லெட் ஹைஜீன்மே வந்து இனிமே கொஞ்சம் யாரா இருந்தாலும் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க எஸ்பெஷலி அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லிடறேன் பட் எனிவே நம்ம அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங்கோட பத்தி தான் பார்க்க போறோம் ரியா சக்கரவர்த்தி இருந்துகிட்டு தன்னோட உயிருக்கும் தன்னோட ஃபேமிலிக்குமே வந்து பிரச்சனை இருக்குது உயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னடா புது ட்விஸ்டர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்ல போறேன் அண்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்க்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருந்துகிட்டு வந்து ரியா சக்கரவர்த்தி வந்து சுஷாந்தோட பணத்தை வந்து யூஸ் பண்ணிருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க

நிறைய போதைப் பொருள் வந்து விற்கிறவங்களோட எல்லாம் டைரக்டா கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க கிலோ கணக்கில் போதைப் பொருள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட வாட்ஸ்அப் சாட்ல இருந்து வெளியே தெரிய வந்திருக்கு இன்னும் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணப்படலனாலும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரியா சக்கரபூர்த்தி இருந்துகிட்டு வந்து சுஷாந்தோட பணத்தையும் எடுத்துருக்காங்க சுஷாந்தோட நிறைய பணம் வந்து இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வெளியே தெரிய வந்திருக்கு இவ்வளவு நாள் இருந்துகிட்டு ரியா சக்கரபூர்த்தி இருந்துகிட்டு நான் அவங்ககிட்ட ஒரு பைசா எடுக்கல நானும் சொந்தமா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்ன சொல்லியிருக்காங்க ரியா சக்கரவர்த்தி வந்து சுஷாந்தோட பணத்தை நிறைய எடுத்திருக்காங்க ரியா சக்கரவர்த்தியோட மேனேஜர் வரைக்கும் வந்து சுஷாந்தோட அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாமே இருக்கும்ல இதோட பாஸ்வேர்ட் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது சோ இவங்க எல்லாமே வந்து இவங்களோட பணத்தை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ரியா சக்கரவர்த்தி இருந்த கிட்ட எங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா வந்து இந்த பின் நம்பர் கூடவா தெரியாது அப்படின்னதுக்கு வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செலவு பண்ணப்பட்ட பணம் இருக்குல்ல ரியா சக்கரவர்த்தி வந்து பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க நிறைய செலவுகள் வந்து தன்னோட தம்பிக்கு வந்து செலவு பண்ணியிருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து செலவு பண்ணாங்கன்னா பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் கிடையாது ஆனால் வந்து தன்னோட தம்பிக்கு கூட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பாய் ஃப்ரெண்டோட பணத்துலேருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க ஃபேமிலியோட டூருக்கு வந்து பாய் ஃப்ரெண்டோட பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கிரேசியான விஷயமா இருக்குது பட் இது வந்து அகைன் ஒரு பெரிய டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது அண்ட் இது கூடவே இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரியா சக்கரவர்த்தியோட பிளட் டெஸ்ட் வந்து நடத்தப்பட போகுது இன்னைக்கு இல்லை நாளைக்கு எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் நம்ம சொன்னாங்க கரெக்டாக ரியா சக்கரவர்த்தி வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் விற்கிறவங்க கூடலாம் வந்து டேரக்டாக கான்டாக்ட் இருந்திருக்காங்க அண்ட் சுஷாந்துக்கு வந்து போதைப் பொருள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து தெரிய வந்திருக்கு இப்ப இவங்களும் வந்து போதை பொருள் யூஸ் பண்றவங்க அதுவே வந்து ஒரு தனி பிரச்சனை அதுவும் வந்து போயிட்டு இருக்குது டெஸ்ட் எடுக்க போகுது போகுது பட் இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா வந்து மீடியா பண்ணது ஒரு தப்பு தான் என்னன்னு ரியா சக்கரவர்த்தி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க அவங்க இருக்கிறப்ப வந்து அவங்களோட காம்பவுண்ட் வாலுக்குள்ளா வந்து அவங்க அப்பா வந்து இறங்குறாங்க ஒரு காரில் வந்து இறங்குறாங்க அவங்க இறங்குறப்ப வந்து மீடியா வந்து அவங்க அப்பாவை பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கேள்வி கேட்கறது ரியா சக்கரவர்த்தி ரியா சக்கரபர்த்தியே கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம இன்னமுமே வந்து அலிகேஷன்ஸ் தான் வச்சுட்டு இருக்கோம் இன்னும் சட்டமோ இருந்துகிட்டு இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க இன்னும் வெளியே வரலாம் இன்னும் முன்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் மீடியா வந்து அவங்க அப்பாவை சட்டைய பிடிச்சி இழுத்து கேள்வி கேட்கறது அவர் அல்மோஸ்ட் கீழே தள்ளி விடுற மாதிரி அவரை போட்டு இப்படி பண்றதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு இதை வந்து ஆனால் எப்படி வெளியே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரியா சக்கர வந்து அவங்க வீட்டுல இருந்து இது ஒரு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க இது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை தான் ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த எப்படியாவது பைக் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு வேகத்தில் அவர் இவ்வளோ பெரிய ஒரு சீனியர் சிட்டிசனை இழுக்கிறது அப்படிங்கிறது தப்பு தான் ரியா சக்கரவர்த்தியை இழுத்தாலும் தப்பு தான் இன்னமும் சட்டம் வந்து ஒரு பதில் சொல்லலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நம்ம லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கனா னாவத் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாலிவுட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகை சுஷாந்தோட கேஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் கங்கனா ரணாவத்துக்குன்னு சிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்குது பட் அதெல்லாம் விட்டுருலாம் இப்போ வந்து கங்கனா ரணாவத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்பூட் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சீக்ரெட் எல்லாம் தெரிய வந்திருக்கு ரொம்ப டார்க்கான சீக்ரெட்ஸ் வெளியே சொல்ல முடியாத சீக்ரெட்ஸ்லாம் வந்து சுஷாந்துக்கு தெரிய வந்துச்சு இதெல்லாம் தெரிய வந்ததுனால தான் வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க யூஸ் பண்ண வேர்டை வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட்டே போடுறாங்க அதை போட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ஃபுல் கோஆப்ரேஷனோட நான் இறங்கி வந்து நான் ஹெல்ப் பண்றேன் என்னோட மொத்த கரியரே ஆல்ரெடி போச்சு நான் இவ்வளோ வாயை தந்து பேசிட்டு இருக்கேன்னு ஆனால் இதையும் மீறி வந்து நான் டேட்டாவை கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா வந்து என்னோட உயிருக்கு பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இதுக்கு சுஷாந்தோட ஃபேமிலி அண்ட் சுஷாந்தோட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துகிட்ட எப்படியாவது கங்கனாவுக்கு ஆர்டெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ரியா மேல இருக்கிற சந்தேகங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இவ்வளோ நாள் வந்து இப்படி இப்படி அப்படி இடிக்கிற மாதிரியே போயிட்டு இருந்தாங்க இப்போ டேரெக்டா இடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சி ஸோ நீங்க அந்த மேப்ப பாத்தீங்கன்னா எங்க ஸோ யா இந்தியா இங்கே இருக்கா சைனா இங்கே இருக்கா பட் இந்த ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்கல்ல இந்த பகுதி தான் வந்து சவுத் சைனா சி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு பகுதி இந்த ஒரு பகுதி வந்து காமனான இடம் இது வந்து எந்த நாடும் உரிமை கொண்டாட கூடாது அப்படிங்கறது வந்து அமெரிக்கா அண்ட் நிறைய நாடுகளோட இந்த சுத்தி இருக்கிற நாடுகளோட ஒப்பீனியன் சைனா என்ன பண்றாங்க இந்த நிலப்பரப்புல குட்டி குட்டியா நிறைய தீவு இந்த ஒரு தீவு கூட பாத்தீங்களா பார்சல் ஐலாண்டு அப்படின்னு இந்த இடத்துல சுற்றி வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் தீவுகளை வந்து அவங்க உருவாக்கி வச்சுக்கிறாங்க உருவாக்கி வச்சுட்டு இதெல்லாம் வந்து சைனாவோட இடம் அதனால இந்த சுற்றி இருக்கிற இடமும் எங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வேற யாரும் வரவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் இல்லாண்டா இருக்கட்டும் சுத்தி இருக்கிற இடமா இருக்கட்டும் இதெல்லாம் உன்னோடது கிடையாது இதெல்லாம் பொது சொத்து அதனால நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து கீழே அவங்களோட நேவல் படையெல்லாம் வச்சிருக்காங்க எல்லா நேவல் எக்ஸசைஸையும் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் மீறி வந்து அமெரிக்கா ரெண்டு ஃபிளைட்டை வந்து உள்ளுக்குள்ள இறக்குறாங்க ரெண்டுமே வந்து போர் விமானங்கள் கீழே வந்து சைனாவோட நேவல் பேஸ் இருக்குது அதுக்கு மேலே வந்து ரெண்டு போர் விமானங்கள் வந்து ரீசெண்டாக மேலே பறந்துட்டு வந்துச்சு இது வந்து எவ்வளோ பெரிய வயலேஷன் யோசிச்சு பாருங்க இது வந்து நான் சைனா மேலே சரின்னு சொல்லல அமெரிக்கா மேலே சரின்னு சொல்லலை பட் சைனா சொல்கிறது சொல்கிற மாதிரி இது அவங்களோட இடமா இருந்தால் அமெரிக்கா பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு இல்லை அமெரிக்கா வந்து பொது இடம்னு சொல்கிற இடத்துல வந்து சைனா வந்து அவங்களோட கப்பலை நிறுத்திட்டு ஆர்ப்பாட்டம் அது சைனா மேலே பெரிய தப்பு ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு புது உச்சமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இங்கே அமெரிக்காவை வந்து மிரட்டுற மாதிரி ரெண்டு ஏவுகணைகள் வந்து அவங்க இறக்கியிருக்காங்க ரெண்டு மிசைல்ஸை வந்து அவங்க வந்து இறக்கியிருக்காங்க இன்ஃபெக்ட் அந்த மிசைலோட பேர் என்ன அப்படிங்கறத கூட பார்த்தீங்கன்னா ஏர் கேரியர் கில்லர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல் ரெண்டையுமே வந்து அவங்க அடிச்சிருக்காங்க ஆனால் இது இந்த பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போயிட்டு இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு நேரத்தில் வருது ஏன்னா அமெரிக்காவில் இப்போ எலக்ஷன் வர போகுது ஸோ ஒரு எந்த ஒரு நாட்டோட தலைவனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரத வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு தான் யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க அடிஸ்டை பார்த்தியா நான் தான் கெத்து நம்ம நாட்டுக்கு வந்து நான் தான் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு அமெரிக்கா இல்ல ட்ரம்ப் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கனால் சைனாவுக்கும் அமெரிக்காவும் இருக்கிற பிரச்சனை வந்து இந்த மிரட்டுறதோட மட்டும் இல்லை முதல்ல பேசிட்டு இருந்தாங்க இப்போ இருக்காங்க இதை மீறி ஒரு ஸ்டெப் போய் டைரக்டா வயலன்ஸ்லையும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அந்த அளவுக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோட இந்த வீடியோட முடிவு நான் உங்ககிட்ட மெயினாக கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரியா சக்கரபூர்த்தி அண்ட் சுஷாந்த் துறை கேஸ் பற்றி தான் கேட்க போகிறேன் பிகாஸ் ஏன்னா அதை பற்றியே பேசிட்டு இருக்கேன்னு இவ்வளோ பெரிய கேஸ் நம்ம நாட்டில் போயிட்டு இருக்கப்போ அது நடக்கவே இல்லைங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு போயிட்டு இருக்க முடியாது நம்ம வந்து சாத்தான்குளமுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ஃபாலோ பண்ணதுனால தான் இப்படி எல்லாம் உலகத்தில் தெரிய வந்துச்சு ஸோ இப்போ இந்த ரியா சக்கரவர்த்தி அண்ட் சுஷாந்தோட கேஸ் பார்க்குறப்போ எனக்கு பேர்ல என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரியா சக்கரவர்த்தியா ஜுடிஷியல் சிஸ்டம் கேள்வி கேட்கும் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனால் அவங்க அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணுறது இந்த மீடியா வந்து பாப்ராசி மீடியா வந்து அவங்களை நடக்க கூட விடாம அவங்களை போட்டு அப்படியே போட்டு ஒடுக்கி வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு பர்சனலாக தோணலை பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன இல்லை மீடியா வந்து மீடியாவில் தான் இவ்வளவு கேஸ் ப்ராக்ரஸை இருக்கு மீடியா பண்ணுறதெல்லாம் கரெக்டான நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா இல்லை இந்த அளவுக்கு மீடியா போகவே வேணாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கற உங்களோட ஒப்பீனியை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மீடியான்னு சொல்கிறப்ப மொத்த மீடியா கிடையாது இந்த மாதிரி பண்ண ஒன்று ரெண்டு பேர் சோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் தென் பாய் மதன் கோடி சரிங் ஆஃப் யூர் லவ் யூ ஆல் சியர்ஸ் ஹாவ் அ கிரேட் டே பாய் சியர்ஸ் crossing